ஓம் தத்புருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாஷோமாய மங்களாய புதாய்ஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவக்கிரக அனுகிரகமும் கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களைத்தான் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கு மருத்துவ தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவ விடுபடுவதற்கு நம்ம நிறைய விஷயங்களை நிறைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் கடந்த நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சியில் ஒருவருக்கு நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான அன்னதானம் எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய சொல்லியிருந்தோம் அதை வந்து நிறைய பாக்கியவான்கள் செஞ்சு அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சது

சக்கரை இருந்தால் உங்களுக்கும் சக்கரை வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு தாரக மந்திரமாக சொல்லிட்டுருக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வம்சாவளியாகவே உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அப்படின்னா அந்த வம்சாவளி நோய் தொந்தரவுகளில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிருக்குறோம் பொதுவாகவே ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய நோய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மருத்துவரை சந்திக்கும் பொழுது அந்த மருத்துவர் சொல்லுவது சரியான நேரத்தில் சாப்பிடுங்க முறையான தூக்கத்தை எடுத்துக்குங்க முறையான ஓய்வு எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க இந்த சரியான சாப்பாடோ முறையான தூக்கமோ இல்லாத நிறைய பாக்கியவான்கள் இருந்துகிட்டு சாப்பாடு கூட கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தில் நிறைய பாக்கியவான்கள் இருந்துட்டு இருக்காங்க சரியான தூக்கம் அப்படிங்கறத விட ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரமே பத்தாத அளவுக்கு ஒரு உழைப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துட்டு அந்த அளவுக்கு பிழைப்பு அப்படிங்கிறது இந்த காலம் கழி வந்து கஷ்ட காலத்தில் கரோனா காலத்தில் கஷ்டமாக திறந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரியான நோய் அப்படிங்கிறது தனக்கு அப்படிங்கிறத விட தன்னுடைய வம்சாவளியில் தொடர்ந்து தீராத நோய் அறந்துட்டு இருந்ததுன்னு இந்த தீராத நோய் தொலையிலிருந்து விலகுவதற்கு அடிப்படையான முக்கியமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது எளிய வழிபாடு இந்த நோய் தொலையிலிருந்து விலகுவதற்கு எத்தனையோ வழிபாடு இருந்தால் கூட எளிய வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க பொதுவாகவே இந்த கல் உப்பு இருக்கு இல்லைங்களா இந்த கல் உப்பு வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க இந்த கல் உப்பு எடுக்கும் பொழுது இந்த கல் உப்பு வந்து மண் பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்கணும் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் இருக்கணும் இந்த பழங்காலத்தில் பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு அப்படிங்கிறது மண்பானிலே வச்சிருப்பாங்க அடுத்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பீங்கான் பாத்திரத்தில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பீங்கான் பாத்திரத்திலேயோ அல்லது மண் பாத்திரத்திலேயோ கல்லுப்பு கொட்டி வச்சு அந்த கல்லுப்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் இது யார் எடுக்கணும் சந்தேகம் வேண்டாம் நோய் சம்மந்தப்பட்ட தொந்தரவு உள்ளவங்க உங்களுடைய வீட்டில் மண் பானையில் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் வந்து இந்த குறு மிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு கலர்ல இருக்கும் குறு மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறு மிளகு வந்து ஒரு கைப்பிடி எடுக்கணும் குறு மிளகு விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல காலங்காலமாக இருக்கக்கூடிய நோய் தீர் தீர்வதற்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த குறுமிளகு இருந்துகிட்டு இருக்கும் அது கருமிளகிட்டு இருக்கும் அப்போ ஒரு கை நிறைய வந்து கல்லுப்பு எடுக்கிறோம் இன்னொரு கை நிறைய வந்து குறுமிளகு எடுக்கிறோம் இந்த இரண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவலில் அதாவது வெள்ளை துண்டு இருக்கும் இல்லையா குறிப்பாக முருகர் கோயிலுக்கோ அல்லது வேறு வகையான தெய்வங்களுக்கு நம்ம வேண்டி மாலையிட்டு அணியக்கூடிய துண்டு வந்து அந்த வஸ்திரம் வந்து நீளமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு ஒரு அடி அப்படிங்கிறத விட ஒரு இரண்டு இரண்டு மீட்டர் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துட்டு இருக்கும் கிட்டத்தட்ட வேஷ்டி மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நீளமான டவல் நீளமான துண்டில் அந்த துண்டில் முன்பக்கம் வந்து கழுப்பு அது இன்னொரு மறுபக்கம் இருக்கும் இல்லையா மறுபக்கத்தில் வந்து இந்த குறுமிளக வந்து முடிச்சுக்கணும் அது எது முன்பக்கம் எது பின்பக்கம் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் அந்த துண்டில் அந்த டவலில் ஒரு ஒரு பக்கம் தளவில் வந்து கல் வெள்ளுப்பு முடிஞ்சு வச்சுக்கோங்க இன்னொரு தளவில் வந்து இந்த குருமிளகு முடிஞ்சு வச்சுக்கோங்க இரண்டையுமே எடுத்து உங்களுடைய தோளில் வந்து காவடி போட்டுற மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு காவடி ஆடும் பொழுது போட்டிருப்பாங்க இல்லையா இந்த தோளில் இருந்து இந்த தோல் வரைக்கும் காவடி வச்சு கரகம் ஆடுவாங்க அல்லது ஒரே தோளில் வந்து ஒற்றை வந்து பார்த்திங்கன்னா காவடி வச்சு கரகம் ஆடுவாங்க ஆட்டம் ஆடுவாங்க காவடி ஆட்டம் ஆடுவாங்க அந்த மாதிரி காவடி வடிவில் இந்த தோ இந்த துண்டு வந்து முன்பக்கம் பின்பக்கம் போட்டு வலது பக்கம் தான் போடணும் ஆண்களாக இருந்தால் வலது பக்கம் அந்த துண்டு போட்டுக்கணும் எது கல்லுப்பு குறுமளவு இருக்கக்கூடிய துண்டு வந்து வலது பக்கம் போட்டுக்கணும் பெண்களாக இருந்தால் இடது பக்கம் போட்டுக்கணும் அப்படி இடது பக்கம் போட்டுட்டு பழனிமலை முருகர் கோயில் ஏதாவது ஒரு முருகர் கோயில் அப்படிங்கிறத விட யதார்த்தமான பழனிமலை முருகர் கோயிலுக்கு போகணும் அப்படி போகும் பொழுது அந்த பழனிமலை முருகர் கோயிலில் படியேறித்தான் போகணுங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா படி ஏற முடியாது உடல்நிலையில் வந்து அந்தளவுக்கு பக்குவம் இல்லை தேவையில்லாத நோய் நொடிகள் இருக்குது என்னால் படி ஏற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளவங்க பயப்பட வேண்டாம் அந்த பழனிமலையை ஒரு முறை கிரிவலம் பண்ணலாம் ஒரே ஒரு முறை அந்த பழனிமலையை சுற்றி வந்த போதும் அந்த பழனி மலையை சுற்றி வருவதற்கு நல்ல பாதை போட்டிருக்காங்க நல்ல முறையில் சுற்றி வரலாம் எப்போ இந்த துண்டு வந்து எந்த நாளாக இருந்தாலும் செய்யலாம் இது செவ்வாய்க்கிழமை செய்யணும் வியாழக்கிழமை செய்யணும் 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 அம்மாவாசைன்னு கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ இந்த மாதிரியான கல்லுப்பு இன்னொரு தளவில் குறுமிளகு முடிஞ்சு அந்த காவடி மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பழனிமலையை கிரிவலம் பண்ணலாம் கிரிவலம் வந்துட்டு அதுக்கப்புறம் படி ஏற முடிஞ்சாலும் ஏறலாம் படி ஏற முடியாதவங்க அந்த பழனி மலையிலேயே யானை பாதைன்னு ஒரு பாதை இருக்குது சாதாரணமாக நடந்து போற மாதிரி பாதை இருக்கும் கொஞ்சம் மேடா இருந்துகிட்ருக்கும் இருக்கும் படியே ஏறாம நடந்து போற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த யானை பாதையாவது பயன்படுத்தி நீங்கள் பழனிமலைக்கு போகலாம் அப்படி யானை பாதையும் பயன்படுத்தி உங்களுக்கு போக முடியாத அளவுக்கு உடலில் பாதிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு வகையான இயந்திரங்கள் அது விஞ்சு இருக்கும் ரோப் இருக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் போய்க்கலாம் ஆனால் கிரிவலங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இந்த துண்டில் வந்து அந்த குருமிளகும் கல்லுக்கும் வச்சு கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பழனிமலை முருகனை தரிசிக்கிறோம் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது இந்த துண்டு தோல் தான் இருந்துகிட்ருக்கணும் இருக்கணும் அந்த முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய வேல் முருகப்பெருமானுடைய நெற்றி முருகப்பெருமானுடைய உதடு பார்த்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் எதுக்காக இந்த நோய் வந்து இந்த நொடியிலேயே தீரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு வேண்டுதலாக வச்சு பிரார்த்தனையோடு பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே கீழே உட்காராமல் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணதுக்கப்புறம் முருகப்பெருமான தரிசனம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து கையோடு அந்த முருகப்பெருமானுடைய கோபுரத்தை பார்த்து தங்க கலசம் இருக்கும் அந்த கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கணும் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிற வார்த்தை வந்து படிதமாகக்கூடிய அமைப்பு இந்த பழனி மலைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அந்த பழனி மலையில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த கோபுரத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காரக்கூடாதுங்க எதுவும் சாப்பிடக்கூடாது உடனே இந்த பழனி மலைக்கு பின்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி மே மேலே வந்து இந்த முருகர் வந்து தன்னுடைய சிவபெருமானுகிட்டும் பார்வதி கோவிச்சுக்கிட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு முருகப்பெருமான் அந்த பழனி மலையில் ஏறி வரும்பொழுது அந்த முதல்ல நின்று இந்த உலகத்தை திரும்பி பார்த்த இடம் ஒன்று இருக்குது நல்லா கவனிச்சு பழனிமலையில் முருகர் வழிபாடு அப்படிங்கிறத விட அதே பழனி மலையில் வந்து அந்த முருகருக்கு இடது பக்கமாக கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் முதல் முதலாக அந்த மலையில் ஏறி வந்து அந்த பழனி மலையில் ஏறி வந்ததுக்கப்புறம் மலை மேலே நின்று இந்த பூ உலகத்தை இந்த உலகத்தை பார்க்கறார் இல்லையா மலை மேலே நின்று கீழே பூமியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு அந்த இடத்துல அந்த முருக பாதத்தை வரைஞ்சி வச்சிருப்பாங்க அந்த பாதத்தில் இந்த கல்லுப்பையும் குருமிளகையும் வச்சு எடுத்து அங்கே ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே கல் உப்பை பிரித்து அந்த குருமிளகை பிரித்து அதில் மூணு கல் மூணு குருமிளக எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க எங்கேயும் அந்த பாதத்தை கிட்ட அந்த முருகர் பாதம் வச்ச இடத்துல உட்காந்து அங்கே சாப்பிடுங்க மீதி வந்து அந்த மலை மேலே நின்று மீதி கல் மீதி குருமிளகையும் இறச்சி விட்டுட்டு அதற்கு நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய சன்னதியில் உங்களுக்கு பிடித்த உணவு எதுவாக இருந்தாலும் இந்த சாப்பாடு சாப்பிடு இந்த பத்தியம் இரு இந்த சாப்பாடு சாப்பிட்டா சக்கரை வரும் சொல்கிறாங்க இல்லையா அத்தனையும் அறுத்தறிஞ்சு உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குதோ அந்த சாப்பாடை வயதாக சாப்பிட்டு திரும்பவும் முருகப்பெருமானை பார்த்து பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த நிமிஷத்திலிருந்தோ அந்த நாளிலிருந்தோ உங்களுடைய தீராத நோய் தீரக்கூடிய வல்லமை அதற்கான பாக்கியம் நிச்சயமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அனுபவத்தில் கிடைச்ச உண்மையாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் அயஸ்டோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஆன்மீக உண்மை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் மங்கா மங்கானு மந்தரன் சொல்வதை விட கந்தா கந்தா என்று கதறி அழுவவனுக்கு அந்த கந்தவேல் வந்து நிச்சயமாக காப்பாத்துதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே About. Um.